இன்னைக்கு மக்கள் வந்து நிறைய பிரச்சனையில இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த வரி உயர்வு என்பது யாராலையும் தாங்க முடியாது. இன்னும் யாரும் போய் பே பண்ணல. பே பண்ணும்போதுதான் அது எவ்வளவு கஷ்டம்ன்றது அவங்க உணர்வாங்க. அதனாலதான் மக்களுடைய பிரச்சனையாக இதை நாங்க வலியுறுத்துறோம். சொத்து வரி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கேஸ் சிலிண்டர் அத்தியாவசிய பொருட்கள் உயர்வு, டோல்கேட் உயர்வு, எல்லா பிரதியுமே கொஞ்சம் நாளைக்கு நீங்க நிச்சயம் வந்து திரும்ப பெறணும். ஏன்னா இப்பதான் கொரோனாவில் இருந்து மீண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சகஜ நிலைக்கு நம்மளுடைய மக்களுடைய வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு வருஷமாவது இந்த வரி உயர்வுகள் அத்தனையும் நீங்க நிறுத்தி வாபஸ் பெற்று மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இது இருக்கணும் தான் மக்கள் சார்பாக நாங்க கேட்டுக்கிறோம். எனவே இந்த விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் மத்திய மாநில அரசுகள். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தோம்னா எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான பல வன்கொடுமைகள் நடக்குது. அரசு வந்து இரும்புகரம் கொண்டு அதை தடுக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சென்னையிலிருந்து பேசிட்டு இருக்கோம். மீனவர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு பகுதி, இதை முக்கியமாக இங்க நான் பதிய வைக்கிறேன். மீனவர்கள் கடலுக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. இலங்கை கடற்படையால் தொடர்ந்து நமது மீனவர்கள் சுடப்படுகிறார்கள். அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத அவங்க கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிக்கிறாங்க, துப்பாக்கியால் சுடுகிறார்கள், நமது படகுகளை அவங்க கொண்டு போய் ஏலம் விடுறாங்க. இது போல பல பிரச்சனைகளை நமது மீனவர்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இலங்கை பொருளாதாரத்துல மிக பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. இந்தியாவின் உதவியை நாடி இருக்கிறது. உங்க அத்தனை பேர் சார்பாக பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு நமது தமிழக மக்களின் சார்பாக நாம் கோரிக்கை வைக்கிறோம். இதுதான் கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கு சரியானது ஒரு தருணம் என்பதை தேமுதிக சார்பாக நாங்கள் வலிமையாக நாங்கள் வந்து இன்னைக்கு மோடிஜி அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோளாக விடுக்கிறோம். ஏன்னா கச்சத்தீவை எப்போ நம்ம தாரை பார்த்து கொடுத்தோமோ அப்போதான் நம்ம மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. காலம் மீண்டும் கணிஞ்சு இருக்கிறது. நாம் கச்சத்தீவை மீட்டெடுக்க இந்த சரியான தருணத்தை மாநில மத்திய அரசுகள் நிச்சயமாக பயன்படுத்தி கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்று மோடிஜி அவர்களுக்கு தேமுதிக சார்பாக நாங்கள் இந்த பிரஸ் மீட் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் கிடையாது, மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பை நம்ம தரணும்னா கச்சத்தீவை மீட்டெடுக்கணும். அது எப்படி 100 இயர்ஸ்க்கு நீங்க லீஸ்க்கு எடுக்கிறீங்களா இல்ல மொத்தமாக கச்சத்தீவை மீட்டெடுக்கிறீங்களா என்பதை நமது இந்தியன் கவர்மெண்ட் மோடிஜி அவர்கள் நீங்க அதை நிச்சயமாக வந்து மக்களுக்கு தெரிய வைக்கணும். இது சரியான தருணம். பாகிஸ்தானிலையும் நிலைமை சரியில்லை, நமது பாதுகாப்பை உறுதி செய்ய ஒரு நல்ல தருணம். இதை மத்திய அரசு சரியான முறையில பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அனைத்து வகை விலைவாசி உயர்வுகள் போற நடக்குது, அதை மத்திய மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுகிற அரசுகளை கண்டித்து நீங்க அறிவிச்சிருக்கலாம். சொத்து வரியும் குறிப்பிட்டு மத்த எல்லாத்தையும் அனைத்து வகையும் போட்டுருக்கு பொதுவா. ஆமா, அது என்ன நிலைப்பாடு? அது எந்த வரி இருந்தாலும் மக்களுக்கான பிரச்சனை தானே இது. எதா இருந்தாலும் மக்கள் தானே காசு கட்ட போறாங்க. இப்போ பெட்ரோல் டீசல் கேஸ் டோல்கேட் எல்லாமே உயர்ந்து ஒரு பக்கம் கஷ்டம். அதே நேரத்துல சொத்து வரியும் சேர்த்து ஏத்துனாங்கன்னா எப்படி மக்கள் தாங்குவாங்க? ஒரு 25%ல இருந்து 50% உயர்த்துங்க. இந்த நேரத்துக்கு ஒரே அடியாக 150% உயர்த்தினீங்கன்னா எப்படி மக்களால் அந்த வலியை தாங்க முடியும்ன்றது எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான காரணம். அதை அரசு வந்து புரிந்து கொண்டு இதை வந்து மக்களுக்காக அந்த அறிவிப்பை திரும்ப பெறணும்னு சொல்லி நாங்க கேட்டிருக்கோம். மீண்டும் வந்து காலி மனைகளுக்கான வரியும் உயர்த்திருக்காங்க தொடர்ந்து ஒரு வாரம் கேப்ல. அதான் சொல்றேன், நீங்க யார் வேணா என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்க, நாங்க செய்யறதான் செய்வோம்ன்றதான் ஆட்சியின் போக்காக இருந்தால் அதற்கு மக்கள் நிச்சயம் வெகு விரைவில் பாடத்தை புகட்டுவார்கள் என்பதை நான் சொல்றேன். மத்திய அரசு தான் மெயின், இந்திய எதிர்ப்பு நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் அதே மாதிரி டோல்கேட் உயர்வையும் நம்ம கண்டிச்சாச்சு. இதுக்கு மேல உங்ககிட்ட நாம என்ன பேசணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க எனக்கு தெரியல. கச்சத்தீவை மீட்டு கொண்டு வரணும்ன்றதையும் சொல்றோம். எனவே மத்திய அரசுக்கு தான் அதிகமாக நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மாநில அரசுக்கு இந்த நேரத்துல சொத்து வரி உயர்வை இவ்வளவு அதிகமாக நீங்க வசூலிக்க தேவையில்லை அப்படிங்கறத மக்கள் கருத்து. அதையும் உங்ககிட்ட வலியுறுத்துறோம். அது ஏன் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லல? இப்போ நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த வரி எல்லாம் உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்சிக்கு வந்திருந்தா இதை நம்ம ஏத்துக்கலாம். அப்ப வந்து எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ, எல்லாமே உங்களுக்கு வந்து எந்த வரியும் இல்லை, எந்த நகைக்கடன் தள்ளுபடி, மாசத்துக்கு 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்போம்,
அதே மாதிரி இன்னைக்கு அத்தனை பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம்னு எல்லா பொய் வாக்குறுதிகளையும் கொடுத்துட்டு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாம இந்த வரி உயர்வை மட்டும் ஏத்துவதற்கான காரணம் என்ன? அதை தான் மக்கள் இன்னைக்கு கேட்கிறாங்க. அவர்களுக்கு வருமானத்திற்கும் வேலை வாய்ப்புக்கும் நீங்க வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரியை உயர்த்தினீங்கன்னா அதை பத்தி யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால ஒரு வருஷமாவது மக்களுக்கு வாய்ப்பு தரணும் சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். அதான் நான் பேசினேனே, பாக்கலையா? கவுன்சிலர்ஸ் என்று பெண்கள் ஜெயிச்சாலும் அந்த கவுன்சிலருடைய சீட்ல உட்கார்றதே அவங்க கணவன்மார்கள் தான் அப்படின்றதே என்னுடைய உரையிலேயே நான் சொல்லியிருக்கேன். இது கடும் கண்டனத்துக்குரியது. அப்புறம் எதுக்கு 50% லேடிஸ்க்கு நீங்க கவுன்சிலர் கொடுக்குறீங்க? யாரை ஏமாத்துறதுக்கு பெண் கவுன்சிலர்களுக்கு 50% நாங்க கொடுத்துருக்கோம் வாய்ப்புன்னு ஏன் சொல்றீங்க? தேவையே இல்லையே. அதற்கு நீங்க ஆண்களையே நிறுத்திக்கிட்டு அதே அராஜக போக்க நீங்க கொண்டு போக வேண்டியதானே? அதனால நிச்சயம் இது வன்மையான கண்டிக்கக்கூடியது. யார் கவுன்சிலரா ஜெயிச்சாங்களோ அவங்க தான் அந்த கவுன்சிலர் சீட்ல உட்காரணும். அவங்களுக்கு தான் முழு அதிகாரமே ஒழிய அவங்க ஹஸ்பண்டுக்கு கிடையாது என்பதை நிச்சயம் இந்த அரசு மக்களுக்கு உறுதி செய்யணும். இது அவங்க உட்கட்சி விவகாரம். அதனால அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்களா என்ன என்பதை அவங்க உட்கட்சி பிரச்சனை. இதுல நம்ம தலையிடுறதுக்கோ அதை பத்தி கருத்து சொல்றதுக்கோ ஒண்ணும் இல்லை.